ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகே கேமிங் சேனல். நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செமையான ஹைடிங் பிளேஸு, அது ஃபேக்ட்ரியில் செம ஹைடிங் பிளேஸு. அந்த ஹைடிங் பிளேஸ் கொஞ்சம் அது கொஞ்சம் திங்ஸ் எட்டு போகணும். நம்ம சப்ளை கிரியேட் எட்டு போனால் தான் நமக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஏன்னா சப்ளை கிரியேட்டு யூஸ் பண்ணால் நமக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு மெடிக்கல் கிடைக்க வந்தால் தான். இதுக்கு 25 லேக்ஸ் ஏம் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்கலாம். ஃபேக்ட்ரி மேலே, ஃபேக்ட்ரிக்குள்ளே இல்லை, ஃபேக்ட்ரிக்கு மேலே இந்த மாதிரி நம்ம தமிழ் கேமர்ஸ் கூட தான். சரி, புதுசு ஹைடிங் பிளேஸ் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி இது கிளாசிக் மேட்ச் இல்லை, ரேங்க்டு மேட்ச் தான். ஃபேக்ட்ரிக்கு மேலே இறங்கலான்னு தமிழ் கேமர் சொன்னான். கரெக்டாக நான் அந்த கேன் மேலேயே போய் இறங்கினேன். சரி, அவனும் கேன் மேலே இறங்கலாம், ரெண்டு பேர் சேர்ந்து இறங்கணும். நம்ம இப்போ முந்தானத்து ரெண்டு மேஜிக்கு இப்போ சில பேர்த்துக்கு சாயங்காலம் இருக்குது, ஈவெண்ட்டே தெரில. சாயங்காலமும் ஈவெண்ட் வச்சுருந்தானுங்க. 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு ஈவெண்ட்டு, மதியானம் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஈவெண்ட்டு. நிறைய பேர்த்துக்கு 1 மணிலேருந்து 3 மணி வரை ஈவெண்ட் தான் முடிச்சு தெரிஞ்சிருக்கு, சாயங்காலம் ஈவெண்ட்டே தெரியல. அதான் ரெண்டு மேஜிக்கு இப்போ வாங்கிட்டேன். இறங்கலாம். இந்த கரெக்டாக இந்த கேன் மேலே போய் இறங்கிருங்க, கரெக்டாக இறங்கிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ எப்படி உள்ளே போயிட்டு வந்தே வந்தானே, செம ஹைடிங் பிளேஸ் இது. சரிங்க, இது கொஞ்சம் மேலே போயிட்டு போனீங்கன்னா நீங்கள் இருக்க சுத்தமாக நீங்கள் இருக்கதே தெரியாது. இப்போ எப்படி மரண மாசாக இருக்கா, செம ஹைடிங் பிளேஸ் இது. எவனும் கண்டுபிடிக்க முடியாது. அதுவே பர்முடாலேயே ரொம்ப ஹைட்டான இடம்னு நினைக்கிறேன். இங்கே மட்டும் ஏடு முடிஞ்சுன்னா வரிசை எல்லாத்தையும் ஸ்கோப் போட்டு டம்முன்னு போட்டு தரலாம் எல்லாத்தையும். செம ஹைடிங் பிளேஸ் இருக்கா, இதுக்கு ஒரு சப்ளை கரெக்டாக போட்டுட்டா மேலே இறங்கலாம். ஏன்னா மேலேருந்து குசை பவர் குறையும், மீதி நம்மளுக்கு 10 பவர் தான் இருக்கும். ஹெல்த் 10 HP தான் இருக்கும். அதனால் மேலேருந்து குதிக்கும் போது ஜக்கிறது, மேலேருந்து இறங்குறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இந்த படிக்கட்டு வழியாக ஒவ்வொன்றா இறங்கலான்னு பார்த்தா டக்குன்னு கீழே விழுந்துடும். இப்போ படுக்க ட்ரை பண்ணலாம், சரி ஒரு ஐடியா. படுத்துக்கிட்டு நம்ம தமிழ் கேம் ஃபேன் இப்போ நம்ம ஒளிஞ்சுப்பான் உள்ளே போயிட்டு. அதனால் இப்போ எமௌண்ட்லாம் போடணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடு 4 அமௌண்ட் இருக்குது. இந்த இது பழைய வீடு, அதனால 3 அமௌண்ட் தான். முந்தானத்தை 4 அமௌண்ட் வாங்கினேன். இந்த டேப் அமௌண்ட் வாங்கினேன், டேப் இவெண்ட்டில் புதுசாக விட்டுருக்கானுங்க, அந்த அமௌண்ட் வாங்கினேன். சரி, இப்போ படுத்துக்கிட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா. படுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு படுத்துக்கிட்டா டக்குன்னு செம வியூவாக இருக்குது. இங்கே படுத்துக்கிட்டு படுக்க செம ஹைடிங் பிளேஸாக இருக்குது. பாருங்க, சுத்தமாக எதுவுமே தெரில, செம ஹைடிங் பிளேஸ் இதெல்லாம். செம இங்கேருந்து செம ஹைடிங் பிளேஸு ஃபேக்ட்ரியில், மரணமாக இருக்க ஹைடிங் பிளேஸு ஃபேக்ட்ரியில். இது ரேங்க் மேட்ச்சில் செம யூஸாக இருக்கும். ஒரு டாப் 20 வந்ததுக்கப்புறம் மேலேருந்து இறங்கிடலாம். இறங்கிட்டு ஒரு செம நடுற போட்டால் மாசாக இருக்கும். செம ஹைடிங் பிளேஸ் ஆனால் இது. ஆனால் குதிக்கிறது தான் பவர் கொஞ்சம் குறையும், அவ்வளோதான் அது பிரச்சனை. ஆனால் கரெக்டாக அந்த கம்பியில் குடிக்கணும், கம்பியிலேருந்து கொஞ்சம் கீழே மிஸ் ஆனாலும் போச்சு. சரி, கீழே குதிச்சு போகலான்னு சொல்லி ஒரு டாப் 40 வந்துட்டோம் டாப் 35 வந்துட்டோம். அதனால் கீழே குதிச்சு போகலான்னு சொல்லி ஐடியா. எவ்வளோ மெடிக்கலாம் தூக்கிக்கிறான். தமிழ் கேமர்ஸ் வந்து நமக்கு மெடிக்கல தர மாட்டான், அது தெரியும். இந்த வீடியோலையும் நான் லிங்க்கை கீழே போட்டு விட்ருக்கேன், தமிழ் கேமர்ஸோட லிங்க்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு என்ன சொல்கிறது, அவனுக்கு சப்ஸ்கிரைப் போட மாட்டேங்குது. நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் போடுங்க, இந்த நான் கேட்குற சப்ஸ்கிரைப் போட்டுடுங்க, சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இப்போ தான் 2 முட்டாள் வரும்னு நினைக்கிறேன். மெடிக்கிட்டே தர மெடிக்க வச்சிருக்கேன், எடுத்துக்கலான்னா சரி எடுத்துக்கலாம். மெடிக்கிட்ட போட்டு போகிறமே வாடா அப்படின்னா நெட்ஒர்க் ப்ராப்ளம் வாங்க, 200க்கு மேலே போச்சுனா என்ன ஒழுங்காக வாட முடியாது. சரி, மெடிக்கிட் போட்டாச்சு, அடுத்து நம்ம என்ன வேலையை பார்க்கலாம் சொல்லி கீழே போனால் நம்ம தமிழ் கேமர்ஸ் நாக்கறி இப்படியா இப்போ அங்கே எடுக்கவும் இல்லை, நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருந்தால். சரி, எடுத்துக்கலான்னு சரி எடுத்துட்டாச்சு. அது நம்ம பாருங்க, தம்பி போய் தேவையாம நாக்காகிட்டு வருவான். நம்மகிட்ட ஷார்ட் கன் வெறும் M1014 M16 தான் லாங்கில் இருக்குது. போகலாம். இப்போ தான் 2 பேர் வருவானுங்க, போச்சு நாக்கிட்டான். அடுத்து க்ளோவால் போட்டான். நான்
எனக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால க்ளோவால் போகிறதே தெரில. அவர் இப்படி ரிவே பண்ணுறதுல டெத்துன்னு காமிக்கும் பாருங்க. நான் ரிவே பண்ணிட்டுருக்கேன், எப்படி டெத் ஆமா, எப்படி டெத் ஆமா, M1014 சாவுடி சாவுடி சாவுடி, ஐயோ டெத்து டெத்து. ரெண்டு பேருமே ஆகிட்டோம், ரெண்டு பேருமே ஆகிட்டோம். சிவகலாம் டைமண்ட் போயாச்சு, எப்படி இருந்தாலும் சீசன் மாறிடுச்சு. அதனால் நம்ம இப்போ கோல்டு 2 இருக்கோம், எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி கோல்டு பிளாட்டினம் 1 போயிடுவோம், கவலைப்படாதீங்க. சரி, அடுத்த ஐடி நியூஸ் இந்த கண்டிப்பாக போட்டுடுறேன். அடுத்த வீடியோவில் ரஷ் ஹவர் வீடியோ போட போகிறேன். சோலோ ரஷ் ஹவர், ரஷ் ஹவரில் சும்மா மழை பெய்யுது, குட்டுவா கொட்டுன்னு கொட்டுது மழை.